எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசு நிச்சயம். என்னது அவ்வளவு ஈஸியாவா? கால் பண்ண, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பாத்துப்பாங்க அப்படி பாத்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கறதுக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு. சினிமாவில் என்னன்னா ஒரு நடிகரை கூப்பிடும்போது வாங்க சார்மா, ஜூனியர் நாலேஜில் கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா வேற மாதிரி கூப்பிடுவோம். வாமா அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, வாமா அப்படிமா. இப்படிப்பட்ட ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு மதிப்பு கொடுக்குறாருன்னா அவர் மனசு எவ்வளோ பெரிய மனசாக இருக்கணும். இந்த கேட்டகரி ஆஃப் டீ கொடுக்குறாங்கிறதே முதல்ல உடைச்சது அவர் தான். இவர் கண்ணை மூடி இருப்பார், எனக்கு பாத்தியா சத்திரியனை பாத்தியா செத்து கிடக்க பாரு பாரு அப்படின்னா டக்குன்னு பயந்துட்டு ஓடுவேன், எங்கடா ஓடுற அப்படின்னு டப்புன்னு பிடிப்பாரு. ஒரு சினிமாவில் நம்ம ஒரு ரோல் போடனா அதே மாதிரி ஒரு வெயிட்டான ரோல் வர்ற வரைக்கும் காத்திருக்கணுங்கிற ஒரு விஷயம் எனக்கு யாரும் சொல்லலை. வக்கீலா? இன்னும் எத்தனை வக்கீலியா வருவீங்க? அவன் கேட்டான் என்ன ஐயா, 20 பேருக்கு ட்ரெஸ் கொடுத்துட்டேன், நீ வேற வக்கீல் வக்கீலுங்கிற ஐயா. இவனை எப்படியாவது விஜயகாந்த் சார்கிட்ட காட்டி கொடுக்கணும், மைண்டில் அது வந்துருச்சு. எனக்கு டயலாக் எல்லாம் அதுக்கப்புறம், அது அவங்க சொன்னால் பேசிடுவேன்னு தெரியும், அதனால் அதை பற்றி நான் கவலைப்படலை. இவர் ஆனர் தங்கள் முன் நிறுத்தப்பட்டிருக்கவும் தப்புறமாகண்ணா. உடனே விஜயகாந்த் வந்தார், என்ன கையை நல்லா நீட்டி சொல்லுங்கண்ணே. இல்லை நீட்ட முடியல, இங்கே சட்டை கிழியுது அப்படின்ட்டேன். சட்டை கிழியுதா? ஏய் நிறுத்தலாம் லைட்டு. அது ப்ரொடக்ஷனில் உள்ளவன் என்ன பண்ணுவான், பெரிய ஆளுக்கு ஒரு மாதிரி போடுவான், சின்ன ஆளுக்கு ஒரு மாதிரி போடுவான், எல்லாம் மனுஷன் தானே, ஒரே மாதிரி போட்டு எல்லாருக்கும் கொடுத்தா என்னன்னு யோசித்தேன். அதுதான் இந்த பேட்டர்ன்னாரு. அது அவர் மாதிரி ஒரு ஆளை நான் வந்து வாழ்க்கையில் சந்திச்சதே கிடையாது. நடிகரில் மிகச்சிறந்தவர்னு நான் அவரை தான் சொல்லுவேன். எல்லோபிஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு படம் நல்லா இருக்கணும்னா அதில் இருக்க ஹீரோவை விட வில்லனுக்கு நல்லா வெயிட்டான ரோலாக கொடுத்தா படம் நல்லா இருக்கும் அப்படின்ற இப்போ ஒரு டாக்ஸ் இருக்குது. பட் அந்த காலத்திலேயே ரஜினிகாந்த் சார்லேருந்து, விஜய் சார்லேருந்து, விஜயகாந்த் சார்லேருந்து பல வில்லத்தனமான வேலைகள்லாம் பண்ணி அவங்களையே டஃப் கொடுத்து ஆடியன்ஸ்லாம் அலற விட்ட ஒரு 90s 80s வில்லன். அவர் என்ன தான் ஆன் ஸ்க்ரீனில் அவ்வளோ வில்லத்தனமான வேலைகள்லாம் பண்ணாலும் நேரில் அவ்வளோ சார்மிங்காக, அவ்வளோ இன்னசென்ட்டாக நம்மளோட ஹார்ட்லாம் ராபரி பண்ணுற ஒரு ரீல் வில்லன் வின்சென்ட் ராய் சார் அவர்களோட தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களோட சினிமா அனுபவத்தை பயன்படுத்துங்க சார். முதல்ல வந்து என் பேர் வின்சென்ட் ராய். சினிமா அனுபவம்னா முதல்ல நாடக அனுபவத்திலிருந்து தான் நான் திரும்ப இங்கே சினிமாவுக்கு வந்தேன். அதாவது அப்புறம் கிராமங்களில் வந்து நாடகம் போடுறது, திருவிழா கோயில் திருவிழாவுக்கெல்லாம் நாடகம் போடுறது ஒரு வழக்கமாக இருந்துச்சு. அப்போ நான் வந்து நாடகம் எழுதினேன், நாடகம் எழுதி டைரக்ட் பண்ணேன். அப்போ வந்து ஒரு கேரக்டர் வரல திடீர்னு கடைசி நேரத்தில், டக்குன்னு அந்த கேரக்டரை அடிக்க போனேன். நடிக்க போகும்போது ஆடியன்ஸ்கிட்ட இருந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. ஆடா பரவாயில்லையா, இது எழுதுறத விட நடிக்கிறது நல்லா இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய நாடகங்கள் போய் கிராமத்தில் போட்டோம். இப்போ எங்கெங்கே எல்லாம் கிராமத்தில் கோயில் இருக்கோ அங்கேயெல்லாம் போய் நாங்களே வாண்டானா திருவிழா கொண்டாடலையா நீங்கள் அப்படின்னு நாங்களே கேட்போம். அப்புறம் வந்து இல்லையே அது மாதிரி ஐடியா இல்லையில கொண்டாடுங்க, என்ன இவ்வளோ பெரிய கோயிலை வச்சுக்கிட்டு திருவிழா கொண்டாடாமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்சம் உசுப்பேற்றி விட்டு அங்கே நாடகத்தை போட்டுருவோம். இப்படி நாடகங்கள் நடிக்க அதில் ஒரு ஆர்வம் வந்துருச்சு. அப்போ வந்து இந்த சும்மா கிடக்கிற சங்க ஊதி கெடுத்தானாண்டின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல. அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னப்பா நல்லா தான் நடிக்கிற, நீ மெட்ராஸுக்கு போனீங்கன்னா பெரிய சிவாஜி கணேசன் சார் மாதிரி பெரிய ஆளாக எல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எனக்கு அது ஒரு யோசனை, ஓகே போயிடுவோம் சென்னைக்கு அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணிவிட்டு சென்னைக்கு வந்துட்டேன். ஸோ அந்த நாடகத்துறையிலேருந்து நான் சென்னைக்கு சினிமா வாய்ப்பு தேடி வந்தேன். சரி, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? எதுவும் எந்த ஊரில்? நான் என்னுடைய தஞ்சை மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அப்படிங்கிற ஊர், அதாவது வேளாங்கண்ணிக்கு பக்கத்தில் ஒரு 17 கிலோமீட்டர் முன்னாடி. சார், நீங்கள் நடிகர்ன்றது நிறைய பேருக்கு தெரியும், பட் நீங்கள் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு கேள்விப்பட்டோமே, அந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கோங்க. அதாவது எப்படின்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குது. என்னென்னா டெய்லி போய் ஆஃபீஸுக்கு போய் காலையில் கையெழுத்து போட வேண்டியில்லை. அது ஒரு பெரிய எனக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு கீழே வந்து ஒரு 15-20 பேர் வேலை பார்ப்பாங்க. இந்த சாக்கடையெல்லாம் மருந்து அடிப்பாங்க பார்த்துருக்கீங்க டவுனில் எல்லாம், அவங்களுக்கெல்லாம் அதிகாரி. காலையில் 5:30 போய் அவங்களுக்கு அந்த மஸ்டர் ரோல்னு சொல்லிட்டு அட்டண்டன்ஸ் போட்டு எடுக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்கள வேலைக்கு அனுப்பிட்டா நான் எங்கே வேணாலும் போகலாம், என்ன யாரும் கேட்க முடியாது, நான் தான் அதிகாரி எல்லாம் இருக்கும். அதனால் எனக்கு மேலே அதிகாரி இல்லாதனால நான் மற்ற நேரத்தில் சினிமா வாய்ப்பு தேடி அலைஞ்சேன். இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டராக இருக்கும்போது எனக்கு இது மாதிரி ஒரு யோசனை, எல்லாரும் நீங்கள் சினிமாவுக்கு வரலாம் அப்படின்னு சொன்ன உடனே சரி சென்னைக்கு போகணுமே என்னடா பண்ணுறதுன்னு யோசித்தேன். சரி வேலையும் விட்டுற முடியாது, ஏன்னா அது ஒரு வருமானத்தை நம்ம இழக்க நான் தயாராக இல்லை. அதனால் என்ன பண்ணேன், சென்னைக்கு டிரான்ஸ்ஃபருக்காக இங்கே வந்து உட்காந்து 10 நாள் டிரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணேன். அது டிரான்ஸ்ஃபர் கிடச்சிது, ஆனால் ஒரு குடும்ப கட்டுப்பாடு இன்ஸ்பெக்டராக டிரான்ஸ்ஃபர் கிடச்சிது. குடும்ப கட்டுப்பாடு இன்ஸ்பெக்டர்னால் அதில் வந்து போய் ஒவ்வொரு வீடாக நிறுவத்து கொடுக்கணும்,
அதாவது புதுசாக எலிஜிபிள் கப்புள்னு சொல்லுவோம், புதுசாக கல்யாணமானவங்களுக்கு அந்த குழந்தை பேரை வந்து தள்ளி போடுறதுக்காக நிறுவத்தை கொடுக்கணும். இந்த நிறுவத்தெல்லாம் மாதம் மாதம் என் பண்டில் பண்டிலாக எனக்கு வந்துடும். நான் அதெல்லாம் அப்படியே வீட்டில் மேலே பரணியில் போட்டு வச்சிருவேன். அதையெல்லாம் பூச்சி அரிச்சிட்டு கிடக்கும். ஆனால் நானும் பொய்யா ஒரு கணக்கு எழுதுவேன். அது கணேசன், மீனாட்சி, நிறுவத்து கொடுத்தேன், இது கொடுத்தேன்னு ஒரு 10 பேர் எழுதி வச்சிருவேன். பேர் எழுதி கையில் துவங்கிடுவேன். முடிஞ்சு போச்சு. திடீர்னு ஒரு ஆஃபீஸர் ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டார். இன்ஸ்பெக்டர் வந்தோடனே, சரி வா நீ அந்த நிறுவத்து கொடுத்தவங்களெல்லாம் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னாரு. எனக்கு பக்குன்னு ஆகிட்டு, ஏன்னா ஒரு பேரும் கூட அதில் உண்மையான பேர் இல்லை. ஆகா மாட்டினா உண்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரின்னு ஜீப்பில் ஏறி, அந்த எனக்கு மேலே அதிகாரி, டாக்டர் தான் மேலே அதிகாரி, அவர் வந்துட்டு எப்போது வருவாங்க, வருஷத்துக்கு ஒரு முறை இன்ஸ்பெக்ஷன், உடனே நேராக போனார். எந்த தெருவு அப்படின்னாரு. எந்த தெருவுன்னே தெரியாது, நான் மேலே ஏறி உட்காந்துட்டேன் ஜீப்பில். இப்படி பார்த்தா வடக்கு தெருன்னு ஒரு போர்டு இருந்துச்சு. வடக்கு தெருவு தான் சார்ன்ட்டேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் மாட்டிக்க போகிறோம், கொஞ்சம் லேட்டாக மாட்டுவோமேங்கிறதுக்காக. வடக்கு தெருவில் கூட பாஜி பண்ணுறாரு. உள்ளே போனோடனே இங்கே யார் அப்படின்னாரு. அதாவது கணேசன், அங்கே எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க கணேசன். சரி ஒரு குத்து மதிப்பாக கணேசன் வீட்டையே சொல்லிவிடுவோம்னு சொல்லிட்டு கணேசன் மகாலட்சுமின் அந்த வீட்டு சார் நிறுவத்து கொடுத்தேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். நேராக போனார். அம்மா கணேசன் வீடு அதுனாரு. அந்த அம்மா ஆமாங்க அப்படின்னு அந்த அம்மா வந்து சொன்னிச்சு. இவர் வந்து ரெகுலராக ஒரு வருஷமாக அவங்களுக்கு நிறுவத்து கொடுத்தாரா அப்படின்னா, இல்லை என் புருஷன் இறந்து 5 வருஷம் ஆச்சு என்னது. அந்த அம்மா என்ன அப்படியே திரும்பி பார்த்தாரு. உடனே அவர் என்ன சொல்றாரு, ஏயா கல்றையில் விட்டு நிறுவத்து வச்சுட்டு வந்தியா, 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சுக்கிறான், நீ நிறுவத்து கொடுத்தேன்னு சொல், கணக்கு எழுதி வச்சிருக்க, நீ வா உன்னை கவனிச்சுக்கிறேன்னு சொல்லி உடனே சஸ்பெண்ட் ஒரு 15 நாள். இப்படி அந்த வேலையில் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி கடுப்பாயிட்டு, சரி இது ஒரு காலகட்டத்துக்கு வேலைக்கே ஆகாது, நம்ம சினிமா வாய்ப்பு தேடி அழைஞ்சா ஒன்றும் இதை விடணும், இல்லை இதை பார்க்கணும், இல்லைனா சினிமாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு வேலையை வாலண்டரி ரிட்டையர் பண்ணி கொடுத்துட்டேன். விஜயகாந்த் சார் கூட சத்ரின் படம் பண்ணியிருக்கீங்களே சார். ஆமாம், அதெல்லாம் 90s 80s நாங்கள் வந்து அவ்வளோ தடவை ரசித்து பார்த்துருக்கோம். இப்போ போட்டாலும் அந்த படத்தெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். ஸோ அந்த அனுபவத்தை விஜயகாந்த் சார் கூட நடித்த அனுபவத்தை பகிர்ந்துக்கோங்க. விஜயகாந்த் சாரை வச்சு சத்ரியன் படம் வந்து சுபாஷ்னு ஒரு டைரக்டர், அவர் யாருன்னா அவன் வந்து பஞ்சு அருணாச்சலம், அவங்களோட ரிலேஷன். இவர் என்ன பண்ணார், இது மாதிரி சத்ரியன் படம் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டோன்னா அவர் ஆஃபீஸுக்கு நான் போய், வழக்கமாக நான் ஒவ்வொரு ஆஃபீஸும் போவேன் தரம், ஒரு ஆஃபீஸாக காலையில் எந்திரிச்சு டைரியில் நோட் பண்ணிக்கிறது தான் வழக்கம். சரி இன்னைக்கு சுபாஷ் பார்ப்போம், சத்ரியன் படம் ஆரம்பிக்கிறாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ண, நேராக அவரை போய் பார்த்தோன்னே அவர் பார்க்கலான்னு ஒரு 15 நாள் அப்படி வளர்த்திக்கிட்டே இருந்தார். நானும் 15 நாள் விடாமல் பார்த்தேன். மே மாதம் வாம்பார், அப்புறம் ஜூன் வாம்பார், ஜூலை வாம்பார் போய்கிட்டே இருந்தேன். விட்டா புடியா என்னோடய சக்திவேல்னு இன்னொரு ஆர்டிஸ்ட்டு, அவர் நிறைய இப்போ இந்த வடிவேலோடலாம் காமெடியெல்லாம் கூட பண்ணியிருப்பாப்புல, அந்த சக்திவேலு நானும் தான் சேர்ந்து போவோம். நாங்கள் ரெண்டு பேருமே வந்து அப்போ வந்து வெயிட் லிஃப்ட்டு, பாடி பில்டிங் இதெல்லாம் பண்ணுவோம். அப்புறம் அவனும் அப்படி தான் இருப்பாங்க வெயிட் லிஃப்ட்டு பண்ணி. நாங்கள் ரெண்டு பேரும் அப்படி போனோடனே ஒரு ஒரு நாள் ரெண்டு பேரையும் சேர்ந்து பார்த்தாரா, சரி உங்கள் ரெண்டு பேரும் ஒரு ரவுடி ரோல் இருக்குது வர்றீங்களா அப்படின்னாரு. ரவுடி ரோல் இருக்கா, என்னால் இவ்வளோ நாள் 10 நாள் ஆலஞ்சி ஒரு ரவுடிங்கிறாரு. இல்லைப்பா மலையாள ஆர்டிஸ்ட்டு ஃபேமஸ்ஸு திலகர்னு ஒரு ஆர்டிஸ்ட்டு, அவர் கூடவே வருவீங்க, கடைசி வரைக்கும் வருவீங்க, நீங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு சைடில் ரவுடி, அவர் எங்கே போனாலும் வந்துகிட்டு இருப்பீங்கன்னாரு. சரி அது கொஞ்சம் ஆறுதலாக இருந்தால் கூட ரவுடியாக போய் பண்ண வேண்டியிருக்கேன்னு நாங்கள் அந்த எக்ஸசைஸ் பண்ணது தப்பாக போச்சாடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் போக போகிறேன், நீ போகிறதுனாப்போ போவாட்டி போ அப்படின்னா, யார் சக்திகள், நான் ராத்திரி வந்து உட்காந்து யோசிக்கிறேன் போமா வேண்டாமா போமா வேண்டாமா. அப்போ என் ஒய்ஃபு ஒரு செய்தி சொன்னிச்சு, போங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் எதையாவது மாறலாமில்ல, இதுதான் இப்படியே இருக்கும்னு நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க, ஷூட்டிங் ஸ்பாட்டில் எதுவும் நடக்கலாம், அதனால் போங்க இருந்துச்சு. அதே ரைட்டு விடுன்ட்டு போயிட்டேன். ஸோ ரவுடியாக போனோடனே கெட்டு போடலாம் அப்படி இந்த டைட்டு பனியன் கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. திலகனோட நின்றுக்கிட்டு இருந்தேன். இப்போது வந்து அந்த திலகனோட டைலாக் பேசுகிறவர் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காரு. அவர் இவர் சுபாஷ் டைரக்டரோட ஃப்ரெண்டு. ஓகே, அவர் சிங்கப்பூர்லேருந்து வந்து இப்போ எங்கே ஷூட்டிங்னா ராமநாதபுரம் ஜெயிலில், அங்கே ஜெயிலில் எடுக்கிறாங்க ஷூட்டிங். அது வந்து அவர் வந்து என்ன பண்ணார், டைலாக் பேசினார். பேசுனா அவருக்கு புதுசு, சொதப்புறாரு சொதப்புறாரு, டேக் 1, 2, 3, 4, 10, 12 போய்கிட்டு இருக்கு. 10, 12 போனோடனே அவர், ஏ என்னடா ஒன்றா இதுக்காக சிங்கப்பூர்லேருந்து வர வளைச்சா நீ இப்படி சொதப்பிக்கிட்டு இருக்கிய, ஆஃபர்டே முடிஞ்சு போச்சு அவர் சொதப்புனதுலையே. ஒரு 4 வரையும் 5 வரையும் பேச தெரியல, பேச தெரியலன்னொன்னு இவர் கடுப்பாயிட்டார். உடனே பிரேக் விட்டார். பிரேக் விட்டோன்னா எனக்கு ஒரு தோணுச்சு, என்னன்னா நம்ம அவருக்கு நேராக போய் போய் மூஞ்சிக்கு நேராக நின்னோம்னா ஒருவேளை ஒரு ஸ்பார்க் ஆகி ஏன்பா நீ பேசுவியான்னு கேட்க மாட்டாரா அப்படின்னு ஒரு சைக்காலஜி தானே. உடனே என்ன பண்ணால், பிரேக் விட்டோடனே சாப்பிடல,
ஏன் சாப்பிடலாம் இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் டீ மட்டும் கொடுன்னு சொல்லிட்டு ஒரு டீயை வாங்கிட்டு இந்த டைரக்டர் எங்கெல்லாம் போகிறாரோ அவருக்கு முன்னாடி போய் டீ குடிக்கிற மாதிரி ஏன்னா சும்மா நின்னா கடுப்பாயிடுவார் எதுக்கு கறிஞர் டீ குடிக்கிற மாதிரி இப்படி போய் இப்படி அப்படியே டீயை வச்சுக்கிட்டு அவருக்கு நேரம் அப்படி அனுப்பேன் காரணமே இல்லாமல் அவர் திரும்பினா அந்த பக்கம் போய் நிற்பேன் இப்படியே பார்த்தாரு ரெண்டு மூணு நேரம் நான் நினச்ச மாதிரியே கேட்டார் ஏப்பா இங்கே வா அப்படின்னாரு கிட்ட உன சொல்லுங்க சார் நான் என்ன எதிர்பார்த்தாலும் அது நடந்துச்சு நீ வந்து டைலாக்லாம் நல்லா பேசுவியா நல்லா பேசுவா சார் அப்படின்னா சரி இந்த இப்போ பேசுனால என் ஃப்ரெண்டு காலையிலேருந்து அந்த டைலாக பேசுவியா அப்படின்னா பேசுவான் சார் ஏ ஸ்கிரிப்ட் பேப்பரை கொண்டாப்பா வேண்டாம் சார் ஏன் இல்லை அவர் 12 பேசினார் எனக்கு மெமரி ஆகிட்டுட்டார் சிரிச்சிட்டாரு அவன் பேசுனது உனக்கு மெமரி ஆயிட்டா ஏன் பார் நீ பேசுனதுல இவனுக்கு மனப்பாடமே ஆயிட்ட தண்டையலாக்கு அப்படின்னு சரி சரி நீ உன நீ ரவுடியாவு அவனை எம்எல்ஏவாக்கு என் ஒய்ஃபு சொன்ன மாதிரியே நடந்துருச்சேங்க உடனே அவர் சிங்கப்பூர்ல இருந்து இதுக்காக வந்த ஒரு எம்எல்ஏ பண்ற ஒரு ரவுடி ஆனார் ஏன்னா அவன் உடனே அடுத்த வினாடியே எம்எல்ஏ ஆனான் உடனே போனாங்க கண்ணாடி வாங்கிட்டு வேணாங்க ஒரு ஒரு 4 கேஸ் ஃபுல்லா கண்ணாடி தான் ஒன்னு ஒன்னா போட்டு போட்டு செலக்ட் பண்றாங்க அப்புறம் ஒயிட் ட்ரெஸ் போய் ரெடிமேட்ல வாங்கிட்டு வந்தாங்க வேட்டி வராங்க உடனே டப்பு டப்பு டப்புன்னு முடிஞ்சிருச்சு ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள எல்லாமே ட்ரெஸ் ரெடி எல்லாம் ரெடி அப்புறம் திலகன் கூட அப்பதான் மொத மொதல் பேசுறேன் அவர் ஒரு 4-5 வரி டைலாக் பேசி பேசினோன்னு ஒரே டேக்கில் ஓகே பார்த்தியாடா இதை பார் உள்ளூர்காரன் இப்படி பேசுகிறான் நீ சிங்கப்பூர்லன்னு ஒன்று வரவழைச்சு நீ சொதப்புறதுனால நீ ரவுடி ஆகிட்ட இல்லை இல்லை நான் என்ன இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கோபமாக தான் இருக்குது அவர் மேலே ஏன் கோபப்படுறேன் என் மேலே கோபப்படுறான்னாரு அவர் பாவம் என்னடா பண்ணுவார் இதில் இருந்து அப்புறம் திலகன் கூடயே ட்ராவலில் இருந்துச்சு அந்த படம் ஒரு நல்ல ரோல் அதுக்கப்புறம் அவர் திலகனை கேட்டாருன்னா உங்களுக்கு நல்லா நடிக்கிறீங்களா எப்படி எப்படின்னு கேட்டார் அப்படி நான் சொன்னேன் ட்ராமா சார் ட்ராமா எக்ஸ்பீரியன்ஸு 300 நாடகத்துக்கு மேலே ஊரில் போட்டிருக்கேன் என்ன கொடுத்தாலும் நடிப்பேன் என்ன கொடுத்தாலும் சொல்லிட்டேன் நானும் பெரிய டிராமா ஆர்டிஸ்ட் அதனால தான் வந்து டிராமா ஆர்டிஸ்ட் தான் ஸ்கோர் பண்ண முடியும் அதாவது என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாராட்டினார் அது மாதிரி நிறைய விஜயகாந்த் சாரோட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கிளைமேக்ஸு சத்ரியனோட கிளைமேக்ஸ் என்ன எங்கே தெரியுமா ராமேஸ்வரம் தனுஷ்கோடி இந்த புயலில் அழிஞ்ச ஊர் ஃபுல்லாக சர்ச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஏதோ அழிஞ்சு அழிஞ்சு ஒரு மாதிரி வெறும் பாதிக்கல் தான் இருக்கும் அங்கே தான் கிளைமேக்ஸ் எடுக்கிறாங்க அப்படி அந்த கிளைமேக்ஸ் எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க 4:30 to 5:30 எங்களை கிளப்பி தனுஷ்கோடியில் லாட்ஜில் தங்கியிருந்தோம் இங்கேருந்து அந்த 4-வீலர் மணலில் போகிற ஜீப்பில் வந்து நான் விஜயகாந்த் சார் இன்னும் எல்லாரையும் அழைச்சிட்டு போய் அங்கே விட்டுருவாங்க ஏன்னா அது திரைக்கதை வந்து மணிரத்னம் மணிரத்னம் சார் டைரக்ஷன் தான் சுபாஷ் அவர் என்ன சொல்லிட்டாரு இந்த கிளைமாக்ஸ் போர்ஷன் மட்டும் சன் ரைஸ் ஆகணும் விடியக்கூடாது அதாவது ரொம்பவும் விடிஞ்சிடக்கூடாது பல ஆறு வெயில் வந்துடக்கூடாது ஆனால் அதே சமயம் ரொம்ப இருட்டாகவும் இருக்கக்கூடாது இந்த இடைப்பட்ட நேரம் அது ஒரு 1/2 hour கிடைச்சா கூட பரவாயில்ல இல்லை 15 கிடைச்சா கூட பரவாயில்ல ஒரு 6:00 to 6:30 இல்லை 5:45 to 6:30 இதுக்குள்ளே இந்த கிளைமேக்ஸ் இருக்கணும் கடைசி வரைக்குமே இது எத்தனை நாள் ஆனாலும் எடுங்கன்ட்டாரு ஒரே முடிவு எங்களை எல்லாம் 4:30 கொண்டு போய் போட்டுருவாங்களா எப்படா விடியன்னு பார்த்துக்கிட்டே இருப்போம் கொஞ்சம் லேசாக பலவலான்னு வெளிச்சம் வரணும் இதை வெளிச்சம் வர்றதுக்காக வெயிட் பண்ணி நாங்கள் உட்காந்துருக்கோமா அப்போ அவர் விஜயகாந்த் சார் பக்கத்தில்தான் உட்காந்துருப்பார் அப்போ தான் நான் சொன்னேன் என் ஃப்ரெண்டும் அதில் நடித்தான் இன்னொரு ஃப்ரெண்டு அவன் சொன்னான் அவர் தனியாக உட்காந்துருக்காரு சான்ஸ் கேப்பமா அவர் அப்படின்னு அப்போதான் அதான முதல் படம் எங்களுக்கு கேட்கலாமே அதில் என்ன தப்பு இருக்குன்னு நான் மெதுவாக போய் விஜயகாந்த் சார்கிட்ட இது மாதிரி நான் 15 ட்ரை பண்ணுறேன் எங்கேயும் வாய்ப்பு கிடைக்கல அதுக்கு முன்னாடி நீங்கள் 15 ட்ரை பண்ணியிருக்கீங்க இல்லையா 15 சார் இன்னைக்கு வந்து 15 அப்புறம் தான் இதே கிடைச்சது எனக்கு நான் வந்தது 29 அது இது நடந்தது 1991 நான் 79 மெட்ராஸுக்கு வந்துட்டேன் 1979 அப்புறம் இந்த மாதிரி அந்த விஜயகாந்த் சாரை வந்து எல்லாரும் நாங்கள் கேப்டன் கேப்டன் தான் கூப்பிடுவோம் பேர் சொல்லி கூப்பிடறதா இருக்கணும் எல்லாருமே அது பழக்கமாகிடுச்சு ஆரம்பத்தில் அப்புறம் நான் அவர்கிட்ட போய் கேப்டன் இது மாதிரி வாய்ப்பு கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் கூப்பிட்றேன் ஞாபகம் வச்சுருக்கேன்னு சொன்னோடனே எங்களுக்கு சந்தோஷமாயிட்டு இப்போ அந்த சத்திரியனில் நான் நடிக்கும்போது அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு ஒவ்வொரு சீனும் கூடவே இருக்கார்ல கிளைமேக்ஸில் வந்து விஜயகாந்த் சாரை கட்டி போட்டிருப்பாரு அடித்து போட்டுட்டு இந்த வில்லன் வந்து என்ன பண்ணுவார் மணிபாரதையன்னுகிட்ட அனுப்பு கிளைமேக்ஸை என்ன வச்சு தான் மணிபாரதையன்னுகிட்ட அனுப்பு அப்போ தான் நான் வந்து இவரை விஜயகாந்த அனுப்புவேங்கிற மாதிரி சொல்லுவார் அவர் ஆனால் ஆக்சுவலாக அவர் கடலுக்குள்ளே தூக்கி போட்டிருப்பார் இருந்தாலும் வச்சிருக்க மாதிரியே பேசுவார் சரின்னு சொல்லி போலீஸ் எல்லாம் அனுப்பி அப்படின்னு அனுப்பி விடுவேன் நான் பயந்துக்கிட்டே அவர்கிட்ட வருவேன் கிட்டக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ அவர் மணலில் திட்டில் அடித்து போட்டு வச்சுருப்பாங்க இவர் கண்ணை மூடிருப்பார் எனக்கு பார்த்தியா சத்திரியனை பார்த்தியா செத்து கிடக்க பாரு பாரு அப்படின்னா டக்குன்னு பயந்துட்டு ஓடுவேன் எங்கடா ஓடுறேன் அப்படின்னு டப்புன்னு படிப்பார் சத்திரியன் பாரு நாயே மாதிரி செத்து கிடக்குறான் அப்படிப்பாரு என்னடா அது ஒன்றும் புரியலை நாயே மாதிரி அப்படின்னு அதான் அவர் மலையாளம் இல்லை கொஞ்சம் அதனால அந்த திலகன் சார்
திலகன் சார், அது பார்த்தா ரொம்ப கிளிக்காயிட்டு மக்கள் மத்தியில். அந்த ஒரு மலையாளம் கலந்த தமிழ் ஒரு அழகாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அப்படியே ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தாராங்க. எல்லாம் நான் முடிஞ்சது கிளைமேக்ஸு. கிளைமேக்ஸ் முடிஞ்ச உடனே சரி மறந்துட்டாருன்னு நினச்சேன். 6 மந்த்ஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் யார்கிட்ட இருந்தும் எந்த அழைப்பும் இல்லை. சரி இந்த படம் நல்லா போச்சு, 100 டேஸ் நெருக்கி மதுரையில் 100 டேஸ் போச்சு, மற்ற இடத்துல 99 நாள் இவங்களா விலக ஒன்றும் நடத்திட்டாங்க, ஒரு நாள் விட்டாங்கன்னு வைங்க, அது அடுத்த கதை. இப்போ எனக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிரியேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனால் எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. ஒரு சினிமாவில் நம்ம ஒரு ரோல் போடனா அதே மாதிரி ஒரு வெயிட்டான ரோல் வர்ற வரைக்கும் காத்திருக்கணுங்கிற ஒரு விஷயம் எனக்கு யாரும் சொல்லலை, எனக்கும் அது தெரியாது. இப்படி இருக்கிற சமயத்தில் திடீர்னு விஜயகாந்த் சார்கிட்ட இருந்து உங்களை கேப்டன் கூப்பிட்டாரு அப்படின்னு ஃபோன் வருது. அப்போ வந்து விறுவிறுன்னு நான் போகிறேன் பார்க்க. அவரை பார்த்தா ஏவிஎம்ல இருக்காரு, 4வது ஃப்ளோரில் இருக்காரு, போங்க அப்படின்னா. 4வது ஃப்ளோர் போனால் அங்கே வந்து ஒரு பெரிய கோர்ட்டு செட்டு போட்டு எல்லாம் நடிச்சுட்டு அந்த பக்கம் ஒரு 10 வக்கீல், இந்த பக்கம் 10 வக்கீல், அது ஜட்ஜே 7 பேர், அந்த மாதிரி. அது 7 ஜட்ஜ் வச்சு ஒரு பெரிய கோர்ட்டு செட்டு. ஆர்கே செல்வமணி சார் டைரக்ஷன். போன உடனே விஜயகாந்த் வாங்கினேன் அப்படின்னாரு. காலையிலேருந்து ஒருத்தான் சொதப்புறானே, நானும் வந்து என்னென்னமோ டைரக்டர்னு திட்டி பார்த்துட்டாரு, வரமாட்டேங்குது அவனுக்கு. அப்புறம் நான் தான் சொன்னேன், நீ அவரை கூப்பிடியா, ஒரு மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிடும், டக்கு டக்குன்னு அடிச்சிருவாரியா, போயிடலாம்யா அப்படின்னு சொன்னேன். அதனால் நீங்கள் கொஞ்சம் அதை பண்ணிவிடுங்கன்னு. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம் வாய்ப்பு கொடுன்னு, 6 மந்த்ஸாக அது மைண்டில் ஒரு நடிகனுன்ற மைண்டில் இருக்குமா? நான் அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நடிகன்னா நம்ம ரெண்டு பேரும் பேசுகிறோம்னு நடிக்கிறோன்னா அந்த பொண்ணுன்னு எல்லோரும் மறந்துடுவாங்க. 6 மந்த்ஸ் கழிச்சு நம்மளை ஞாபகம் வச்சுருந்து கூப்பிட்டுருக்காரு, இதுக்கு ஒரு மரியாதை பண்ணணுமே நினச்சி நான் என்ன பண்ணேன், சரி பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்று சரி, நான் ரொம்ப தேங்க்ஸ், அதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிறாரு வேற விஜயகாந்த், இல்லை அது இவ்வளோ நல்லவராக இருக்காரு, சரி ரைட்டு ஓகேன்ட்டேன். ஓகேன்ட்டு சொல்லிட்டு சரி நீங்கள் போய் ட்ரெஸ் மாட்டிட்டு வந்துடுங்க, வக்கீல் ரோல், வக்கீல் கோட்டு மாட்டிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னார். சரி நான் அப்படின்னு சொல்லிட்டு கிருகிறேன்னு வக்கீல் கூட்டம், இங்கே ஏற்கனவே இந்த பக்கம் 10 வக்கீல், அந்த பக்கம் 20 வக்கீல் இருக்கா. நான் போய் காஸ்ட்யூமர்கிட்ட போயிட்டு எப்போ ஒரு வக்கீல் ட்ரெஸ் வேணும் அப்படின்னா, வக்கீலா, இன்னும் எத்தனை வக்கீல் ஏன் வருவீங்க? அவன் கேட்டான் என்ன ஐயா, 20 பேருக்கு ட்ரெஸ் கொடுத்துட்டேன், நீ வேற வக்கீல் வக்கீலுங்கிற ஐயா, இது என்ன பெரிய சொதப்பலாக இருக்கு, இங்கே வா நீயே வா அப்படின்லாம். நீயே வா வா என்ன சொல்கிறான் இவன், நம்மக்கு ட்ரெஸ் தானே கேட்டோம், அந்த ஒரு ட்ரிங்கு பொட்டி இருக்கு ஒரு அடியில் ஒரு கோட்டு கிடக்கெடு அப்படின்னா. அப்போவே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இப்படி இன்சல்ட் பண்ணுறானே. நானே போய் அந்த ட்ரிங்கு பொட்டியை தூக்கிட்டு என்ன பண்ணுறது, நம்ம ரெண்டும் படமாச்சாது, ட்ரிங்கு பொட்டியை அந்த கோட்டை எடுத்தேன், கோட்டை எடுத்து அந்த கையில் கழிஞ்சிருக்கு, இங்கே கொஞ்சம் டைட்டாக இருக்குது, சரின்னு சொல்லிட்டு போட்டேன். கொஞ்சம் டைட்டாக இருக்குது, கையை ரொம்ப தூக்கி பேச முடியாது இவ்வளோ இருக்குது. ஆமாம், இவர் பெரிய பராசக்தி வசனம் பேச போகிறாரு, இதில் கையை தூக்க முடியாது, காலத்துக்குள்ள போடியா இருக்கிறது அந்த ட்ரெஸ்ஸு தையா, நீ வேறு உயிரை வாங்காதையா அப்படின்ட்டான். வேறு வழியே இல்லாமல் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இப்படியே இழுத்து பிடிக்குது அந்த ட்ரெஸ்ஸு. நம்ம கொஞ்சம் எப்போதுமே இப்படி ஒரு பல்க் பாடி பில்றேன், அதனால இழுத்து பிடிக்குது. அதோட போனேன், நேராக போனோடனே ஓரளவு சமாளிச்சாச்சுன்னு வைங்க, போனோடனே என்ன பண்ணேன், இவன் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டான் இல்லைக்க, இவனை எப்படியாவது விஜயகாந்த் சார்கிட்ட காட்டி கொடுக்கணும், மைண்டில் அது வந்துருச்சு எனக்கு. டயலாக் எல்லாம் அதுக்கப்புறம், அது அவங்க சொன்னால் பேசிடுவேன்னு தெரியும், அதனால் அதை பற்றி நான் கவலைப்படலை. இது எப்படி காட்டி கொடுக்குறா, நேரடியாக சொன்னால் ஒரு பகை வந்துடும், அதை இன்டைரக்டாக சொல்லணும். ஒன்று அதை மைண்டில் வச்சுட்டேன், முதல்லையே வச்சுட்டு என்ன பண்ண, டயலாக் கொடுத்தாங்க, டயலாக் கொடுத்தாங்க, பார்த்தேன் ஒரு பார்த்தோன்னே ஒரு மானிட்டர் இருந்தாங்க, மானிட்டரில் சர சரசரன்னு எல்லா டைலாக்கையும் அடிச்சிட்டேன். அடிச்சிட்டோன்னே பற்றி நான் சொன்னேன்ல, அவர் கரெக்டாக அடிச்சிருவாருன்னு சொன்னேன்ல, ஆர்கே சிவமணிட்ட சொல்கிறாரு அவர், விஜயகாந்த் சார், விஜயகாந்த் இப்போ பாரு ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிரும் பாரு இந்த வேலை, 6 நாளாக இழுத்துட்டு கிடந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா வாங்கண்ணா அப்படின்னு இவர் கூண்டில் ஏறி நிற்கிறாரு. நான் வந்து வக்கீல் அவர்கிட்ட கேள்வி கேட்கணும், இவரானார் தங்கள் முன் நிறுத்தப்பட்டிருக்கும் இந்த பிரபாகரன் தான் குற்றவாளிதான் என்பதை நிரூபிக்க ஆதாரங்களும் தேவையில்லை, சாட்சிகளும் தேவையில்லை. இதுதான் என்னுடைய டைலாகோட பிகினிங். இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்க? ஆமாம் ஆமாம், அதெல்லாம் ஞாபகம் ஆகிடும், ட்ராமா எக்ஸ்பீரியன்ஸ். அதனால இந்த யுவர் ஆனர்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ வந்து அவர் அங்கே கூண்டில் நிற்கிறாரு, விஜய் யுவர் ஆனர் அப்படின்னு கையை நீட்டி சொல்லணும். இது கை ஓரளவு நீட்ட முடியும், ஆனால் இவனை மாட்டி விடணும்னு முடிவு பண்ணிட்டேன் இல்லைண்ணா. ஆனால் யுவர் ஆனர் தங்கள் முன் நிறுத்தப்பட்டிருக்கவும் தப்புறவாகண்ணா. ஒன்று விஜயகாந்த் வந்தார், ஏண்ணே கையை நல்லா நீட்டே சொல்லுங்கண்ணே, இல்லை நீட்ட முடியல, இங்கே சட்டை கிழியுது அப்படின்ட்டேன். சட்டை கிழியுதா, ஏய் நிறுத்தலாம் லைட்டு, இல்லை அப்படியே நிறுத்த எல்லாத்தையும் கூப்பிட அவனை காஸ்ட்யூமர் ஒர்க் அவுட் ஆகுது, பிளானிங் ஒர்க் அவுட் ஆகிட்டு, இன்டைரக்டாக சொல்லியாச்சு, நேரடியாக சொல்கிற அளவுக்கு நமக்கு தகுதி வளரலை. இப்போ உடனே காஸ்ட்யூமர் ஓடியாடுறான், அலறி அடிச்சுட்டு ஓடியாடுறான், இங்கே வாங்க இங்கே வாங்க இருக்கிட்ட. இவர் என்னன்னா எப்போதும் எக்ஸசைஸு, அந்த ஜிம் பாடி, அந்த வெயிட்டு
பாடி பில்டிங் அந்த கரலா கட்டை இதெல்லாம் பண்ணி பண்ணி உடம்பு அப்படியே ஏதோ வச்சிருவாங்க. எல்லாரும் அவர்கிட்ட போக பயப்படுவாங்க, ஏன்னா ஓங்கி அடிச்சிருவாரு எடுத்தோடனே. ஏன்னா அந்த முரட்டு இது தனம் இருக்குல்ல, அதனால பயந்துகிட்டு வர்றான். நட்டிங்கிட்டு வாடா அடிக்க மாட்டேன் வாடா அப்படிங்கிறாரு. ஆகா மண்ணெல்லாம் மாட்டினான்டான்னு எனக்கு ஒரு உள்ளுக்குள்ள சந்தேகம். நான் ஒன்றும் தெரியாது, சந்தோஷமா அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கேன். கிட்டக்க வந்தானே, உனக்கு அறிவு இருக்கா? இத்தனை வக்கீல் இந்த பக்கம் சும்மா உட்காந்துருக்கான், இந்த பக்கம் 10 வக்கீல் உட்காந்துருக்கான், ஒரு டைலாக் கூட கிடையாது அவனுக்கு. இவர் பக்கம் பக்கமாக பேசுகிறவர், இவருக்கு போய் இவர் ஆனர்னு கையை நீட்ட முடியாமல் ஒரு டைட்டு சட்டையை கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறா? எனக்கு இன்னும் ஆஃப் அன் அவரில் அவருக்கு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக வேணும் அப்படின்னா, அது என்ன கொண்டுறேண்ணா இந்த கொண்டுறேண்ணா அப்படி என்னட்டு வந்து, என்ன சார் அவர்கிட்ட அதெல்லாம் சொல்லிட்டீங்கன்னு நான் அவனும் சொல்லப்பா இவர் ஆனார் அப்படின்னு கையை நீட்டுனார், என்னால் நீட்ட முடியல இப்படி என்ன இல்லை என்ன பார்த்த பிறகு இப்படி நீட்ட முடியலையே எங்கே தான் கிளியுத அப்படின்ட்டேன். அவன் ஒன்றும் சொல்ல முடியல, என்னையும் பேச முடியலை, அவர்கிட்டையும் ஒன்றும் சொல்ல முடியல. போய் போட அங்கே அவர்கிட்ட நடம் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்தில் சட்டை வரணும் அப்படின்ட்டாரா. இவன் இப்படி போனான் 15 நிமிஷத்தில் எப்படி ஒயிட் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட்டு இந்த வக்கீலுக்கு உள்ள டை அதுக்கப்புறம் கருப்பு கோட்டு இவ்வளோதையும் ரெடி பண்ணான். அதுக்கு மேலே ஒரு லாங்காக ஒரு அப்படியே தொங்கு பாருங்க புடவை மாதிரி பாவாடை மாதிரி அது மாதிரி ஒரு கோட்டு ஒன்று இருக்கு, இவ்வளவு ரெடி பண்ணுவேன். 15 நிமிஷத்தில் பண்ணவே முடியாது, இல்லைன்னா அடிச்சிருவாருன்னு அவன் பயந்துக்கிட்டு வேர்க்க விரவருக்க வந்து வெளியில் வந்து ஒரு பீடியை பற்ற வைக்கிறான். பற்ற வச்சு இப்படியே யோசிக்கிறான் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு. அண்ணா இவர் எல்லாம் வெயிட்டிங் லைட் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துட்டார். அவன் கோட்டு வந்தால் தாங்க ஷூட்டிங்கிட்டார் விஜயகாந்த். இவர் சொன்னால் யாரும் ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல, அப்படியே பேசாமல் இருந்துட்டாங்க. இவன் பீடி பற்ற வச்சு அப்படி பார்த்தான். ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாரும் வெளியில் போயிட்டாங்க. ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் இப்போ ஷூட்டிங் இல்லைன்னொன்று அந்த 20 லாயரும் வெளியில் போயிட்டாங்க. அதில் ஒரு லாயர் புதுசாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அங்கே உட்காந்துருந்தவன் இவருக்கு நேராக போய் அந்த பக்கம் பீடியை பிடிச்சிட்டு யார் காஸ்ட்யூம் இருக்கிறாரா பார்த்தான். அவனு என்ன மாதிரி கொஞ்சம் பல்காக இருக்கிறாள், ஏ இங்கே வா இங்கே வா அப்படின்னா எல்லாத்தையும் கலெக்ட் அப்படியே அப்படின்னா, ஏன் சார் ஏன் சார் கலெக்டராக நீ வர வேலையே போயிட போல இருக்கு வாடா அப்படின்னு இருக்கா கலசி உருவு கலைஞ்சிட்டு போய் அவனை அத்தனையும் கலெக்டர் சொல்லி அப்படியே மெரிய மெதுவாகிட்டு வந்து, சார் கொஞ்சம் ரூமுக்கு வாங்க சார் ட்ரெஸ் பண்ணிடலாம் அப்படின்னா, இல்லை எது என்ன அந்த 300 பொட்டி அடியிலேருந்து எடுக்கணுமா அப்படின்னா, சார் இல்லை சார் வாங்க சார் நீங்கள் வேற உங்கள் தொல்லை தாக்க முடியல வாங்க சார் அழைச்சிட்டு போய் அவனை சிரிச்சிட்டு உள்ளே போனால் அவன் ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக கலெக்டர் சொல்கிறான், என் ட்ரெஸ் சுற்றிக்கு அவனுக்கு மாட்டி அவன் ட்ரெஸ் சுற்றிக்கு எனக்கு மாட்டான் டைட்டா இருக்கு, போட போடலங்க நீ என்ன சும்மா தானே பார்த்துருக்கேன். அதான அவரும் சொன்னாரு கேப்டனு, ஓ இவரு தான் வசனம் பேசுறாரு இவருக்கு தான் நல்ல ட்ரெஸ் அண்ணன். ஷூ மட்டும் செட் ஆகல, ஷூ எனக்கு அவன் கொடுத்த ஷூ எப்படி இருந்துச்சுன்னா இந்த அடியில இந்த குதிங்காலுக்கு கீழே வந்து அப்படியே அதாவது ஒட்டலை ஒட்டின இது பிச்சுக்கிட்டு நிற்குது, நடக்கும்போது அது பழக்கு பழக்கு பழக்குன்னு வந்துகிட்டு இருக்கு, அதனால என்னால் ஸ்டெடியாக நடக்க முடியலை. இப்போ கூட அந்த படத்தில் நான் டைலாக் பேசிட்டு திரும்பும் போது இப்போ கூட அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு அப்படி ஒரு ஜர்க்காகி தான் திரும்புவேன். அது காரணம் ஷூ, ஷூ மட்டும் மாற்ற முடியல. சரி பரவாயில்லப்பா இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் டைலாக் எல்லாம் பேசி முடிச்சுட்டு வந்து வைங்க. அதாவது அப்போது அவருடைய அந்த மனித நேயம் தான் ஒரு ஷூட்டிங்கே நிறுத்துறாரு, ஒருத்தனுக்கு ட்ரெஸ்ஸு சரியில்லைன்னு இது பண்ணுறாரு, இதெல்லாம் பார்த்து ரொம்ப வியந்து போன ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஏழை ஜாதி இதை வந்து அந்த வக்கீலில் நடித்தனா அது அதில் அதை நான் சொல்லியே ஆகணும், ஏன்னா அதை நான் பதிஞ்சாதான் வருங்கால நடிகர்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த வக்கீல் கோட்டை போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த சுபாஷ் பட சுபாஷ் டைரக்டர் இருக்கார்ல சத்ரியன் சத்ரியன் அவர் வந்தார் அந்த ஷூட்டிங்க்கு. சும்மா விஜயகாந்த் பார்க்க வந்தார், என்ன கோட்டில் பார்த்தார் வக்கீல் கோட்டில், இதை யார் ஒன்றும் போட சொன்னது எவன் போட சொன்னான் அப்படின்னாரு. சத்தம் போடாதீங்க அவர் கேப்டன் தான் போட சொன்னார், கேப்டன் போட சொன்னார் அவன் சொல்லார் இதை நீ போடலாமா, இன்னும் 20 படம் உனக்கு வக்கீல் தான் வரும் எழுதி வச்சுக்க, நான் எவ்வளோ பெரிய ரோல் கொடுத்தேன் சத்ரியனில் நீ வெயிட் பண்ணணும்ல அடுத்த படம் வர்ற வரைக்கும், எனக்கு இது மாதிரி வெயிட்டான ரோல் இருந்தால் தான் பண்ணுவேன் இல்லைனா பண்ண மாட்டேன்னு சொல்லணும்ல, அது உனக்கு சொல்ல தெரியலையில உன் லைஃபை நீயே கடுத்துக்கிறியா, நீ பாரு 20 படம் வக்கீலாக தான் பண்ணுவனா சொன்ன மாதிரியே 20 படம் வக்கீலுங்க. அதனால அப்புறம் விஜயகாந்த்கிட்டே போய் சொன்னேன், என்ன நீங்கள் என்ன கேப்டன் வக்கீல் கொடுத்தாலும் கொடுத்தீங்க 20 படம் வக்கீலா பண்ணி பண்ணி டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்படியா அதை முதல்ல சொல்லாம நீங்க ஏப்பா லியாகத்தலியான் படம் பண்ணிட்டு இருந்தேன், லியாகத்தலியான் கூட இவருக்கு இதுல வக்கீல் கீழ் போட்டுறாத இந்த இன்ஸ்பெக்டர் கூட அவருக்கு அது ஒரு வருதுல அப்படின்னாரு. இன்னைக்கு வரைக்கும் அசிஸ்டன்ட் கமிஷனர் தான் பண்ணிட்டு இருக்கேன், இந்த எல்லாம் ஒண்ணுதான் அதுலங்கிறது அப்புறம் தான் புரிஞ்சுது. அவருடைய அந்த மனிதாபிமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். எப்படின்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு 300 பேர் சைதாப்பேட்டை பாலம், நான் இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ஸில் அதே லியாகத் அலிகானோட டைரக்ஷனில் ஏழை ஜாதி படம்,
இவர் அழைச்சிக்கிட்டு போயிட்டு இருப்பேன். அப்போ வந்து பிரிட்ஜுக்கு அடியில் ஒரு 300-400 ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்படியே கும்பலாக இவருக்கு சப்போர்ட்டாக வந்துகிட்டு இருப்பாங்க. நேராக வந்துகிட்டே இருந்தோம். நல்ல வெயில், மொட்டை வெயில், 12:30 எடுக்கிறாங்க இந்த ஷார்ட்டை, கொளுத்தி எடுக்குது வெயில். அதில் வந்துகிட்டு இருக்கோம் சையதாபேட்டை எட்ரு பிரிட்ஜில் பாலத்தில் வந்துகிட்டு இருக்கோம். கொஞ்சம் தூரம் வந்த உடனே ஏய் நிறுத்துக்கப்பா அப்படின்னார் கேமராமேன். நிறுத்தி அப்படின்னு என்ன திடீர்னு நிறுத்த சொல்கிறாரு என்னன்னு தெரியலேன்னு பார்த்தா, ஏப்பா அந்த பின்னாடி ஏதோ ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது, யாருன்னு கூப்பிடு, இங்கே கூட்டுவா அப்படின்னாரு. விறுவிறுன்னு ஓடினானோ ஒரு அம்மா கையில் குழந்தைய வச்சுக்கிட்டு நேராக வந்துச்சு. ஏமா நீ ஜூனியர் ஆர்டிஸ்டா அப்படின்னாரு. ஆ ஆமாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஏன் பிறந்த குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு வெயிலில் வச்சுக்கிட்டு இருக்கியே, உனக்கு அறிவில்லை அப்படின்னாரு. இல்லையாத 350 ரூபா கிடைக்குங்கிறதுக்காக வந்தேன். அடையாம்மா நீ வேற போ, நீ போய் அங்கே அந்த மரத்தடியிலே உட்காரு, நீ ஒன்றும் இன்னமே நடிக்க வேண்டாம், குழந்தைய பார்த்துக்க, ஏய் இதுக்கு 1000 ரூபாயா சம்பளத்தை போட்டு ஏற்றி கொடுங்கடா அப்படின்னாரு. 10 நாள் வந்தாலும் 10 நாளைக்கும் 1000 ரூபா மேனி போட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லணும். சரிங்க என்ன மேனேஜர் வந்து சரிங்க சரிங்கண்ணா, அவன் என்ன சொல்ல முடியும் இவர் சொன்ன சரிங்க சரிங்கண்ணா. உடனே இவரோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டாரு, என்னடா வச்சுருக்க பையில அப்படின்னா, இல்லை இந்த பிஸ்கட்டு ஜூஸ் எல்லாம் இருக்குது எடு முதல்ல அப்படின்னாரு. எடுத்து கொண்டு கொடு, அது அந்த அம்மாட்ட கொடு, அந்த பிஸ்கட்டை குழந்தைக்கு கொடுக்க சொல்ல உள்ள. எனக்கு அதிர்ச்சியில் மேலே அதிர்ச்சி. ஒரு ஷூட்டிங்கையே நிப்பாட்டி அதில் உள்ள செலவினங்களை கூட வந்து இவ்வளவு வேஸ்ட் ஆகுமேனு கூட பார்க்காம, ஒரு சாதாரண ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை யாரும் வந்து ஜென்ரலாகவே போய் சினிமாவில் என்னென்னா ஒரு நடிகரை கூப்பிடும்போது வாங்க சார்மா, ஜூனியர் ஆர்டிஸ்டில் கூப்பிடும்போது பார்த்திங்கன்னா வேறு மாதிரி கூப்பிடுவோம், ஆமாம் அங்கே என்ன ஏன் பண்ணிக்கிட்டு இருக்க வாமா அப்படிமா. இப்படிப்பட்ட ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு மதிப்பு கொடுக்குறாருன்னா அவர் மனசு எவ்வளோ பெரிய மனசாக இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். அது அவர் மாதிரி ஒரு ஆளை நான் வந்து வாழ்க்கையில் சந்திச்சதே கிடையாது. நடிகரில் மிகச்சிறந்தவர்னு நான் அவரை தான் சொல்லுவேன். அந்த டீ காஃபி இருக்குது பார்த்தீங்களா, பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு அப்படியே திக்காக கள்ளி சொட்டு பால் மாதிரி இருக்கும், அப்படியே வாயில் வச்சா உதட்டெல்லாம் ஒட்டும், அப்படி காஃபி போகும். அடுத்த கேட்டகரிக்கு கொஞ்சம் தண்ணி கலப்பான், 3வது கேட்டகரிக்கு இன்னும் கொஞ்சம் கலப்பான், அதுக்கு அடுத்த கடைசி கேட்டகரிக்கு சுத்தமாக அப்படியே தர்றன்னு தண்ணியாக இருக்கும். இப்போ நாங்கள் எங்கள் ஊரில் மாடெல்லாம் சொந்தமாக வச்சு கறந்து அப்படியே திக்காக குடித்து பழக்கப்பட்டோன்னு அங்கே போனோன்னு இந்த 4வது கேட்டகரி டீயை குடிக்கணுன்னொடனே எனக்கு கொஞ்சம் அது கஷ்டமாக தானே இருக்குது. ஆனால் அந்த சீரியல் பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்காது, எல்லாருக்கும் ஒரு டீ தான். அது விஜயகாந்த் சார் தான் உடைச்சாரா சார்? கண்டிப்பாக. என்னன்னு கேளுங்க, இந்த கேட்டகரி ஆஃப் டீ கொடுக்குறாங்கிறதே முதல்ல உடைச்சது அவர் தான். நான் சொன்னேன்ல இந்த படம் இது வக்கீல் அப்படின்னு, அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஏவிஎம் செட்டில் 4 பெரிய கண்ண இது வச்சிருப்பார், டெக்ஸான்னு சொல்லுவோம்ல அந்த விழுப்புரத்தில் மூடி போட்டு, அதில் வந்து உன்னத்தில் ஹார்லிக்ஸ் இருக்கும், உன்னத்தில் பூஸ்ட் இருக்கும், உன்னத்தில் காஃபி இருக்கும், உன்னத்தில் டீ இருக்கும். இந்த 4 அவர் எங்கே ஷூட்டிங் போனாலும் அது கூடவே வரணும். அதை அப்படியே வச்சு அங்கே ஒரு இதை பேக்கேஜ் அப்படியே ஒரு 100 இதை தொங்க விட்டுருவார் டம்ளரை, அவங்கவுங்க எதை வேணாலும் ஊற்றி குடிச்சிக்கலாம். அந்த சிஸ்டத்தையே அவர் தான் கொண்டாத்தார் முத முத. அப்போ தான் எனக்கு ஆச்சரியம் இருந்தது, என்ன இதெல்லாம் ஒன்று அடையாண்ணா அந்த பயிலோ அந்த ப்ரொடக்ஷனில் உழவனும் என்ன பண்ணுவான், பெரிய ஆளுக்கு ஒரு மாதிரி போடுவான், சின்ன ஆளுக்கு ஒரு மாதிரி போடுவான், எல்லாம் மனுஷன் தானே, ஒரே மாதிரி போட்டு எல்லோருக்கும் கொடுத்தா என்னான்னு யோசித்தேன். அதுதான் இந்த பேட்டர்னார். அது இந்த இடத்துல இந்த டீ இன்னொன்னா ஞாபகம் வருது எனக்கு, அவர் டீ காஃபி பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் 4 வந்து நல்லா திக்காக போட்டுருவார் பாலில், அது நம்மளுக்கு வேறு எதுவும் சாப்பிடவே தோணாது, டயர்டாக இருந்தால் ஒரு ஹார்லிக்ஸ் குடித்தோம்னா போதும் முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி. விஜயகாந்த் சாருக்கு இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்குது சார், அவரோட உடல்நிலை வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த சமயத்தில் நீங்கள் ஷூட்டிங் பண்ண சமயத்தில் அவரோட உடல்நிலையை அவர் எப்படி பார்த்துக்கிட்டாரு அப்படின்றத நீங்கள் சொல்ல முடியுமா? ஐயோ அவர் உடம்புல ரொம்ப கவனமாக இருப்பார். எப்படின்னு கேட்டிங்கன்னா உடற்பயிற்சி செய்கிறது, தம்பிள்ஸ் அது இது, கரலாக்கட்டை சுற்றுறது, இதெல்லாம் பண்ணாமல் வரமாட்டார். அப்புறமும் செட்டுக்குள்ளே வந்த பிற்பாடு கூட எங்கேயாவது என்ன இது கிடச்சிது, நீங்கள் இந்த தரையில் வச்சு அந்த புல்லப்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு உட்காந்துருப்பார், அது ஒரு 20-25 பண்ணுவார். அது மாதிரி உடம்பை நல்லா பார்த்துக்குவார். அதே மாதிரி சாப்பிட்றதும் பார்த்தீங்கன்னா நல்லா கட்டு கட்டுன்னு கட்டுவார். அதை பற்றி இந்த இந்த டயட் கண்ட்ரோலு லிட்டலஸ்க்கெல்லாம் அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா அதுக்கு தகுந்த உடற்பயிற்சி இருக்குல்ல, அதனால அது அது எல்லாம் இதாகிடும். அதுவும் சாப்பிட்றது அவர் மட்டும் சாப்பிட மாட்டார், போகிறவங்க வர்றவங்க எல்லாரையும் நடிக்கிறவங்கெல்லாம் கூட கூப்பிட்டுவார். கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் உட்காந்து சாப்பிடுவோம் நாங்கள். அதை அவர் இல்லை இங்கே கொண்டு வாடா, இங்கே கொண்டு வாடாமல் பாரு, எல்லாரையும் வளைச்சிட்டு வாடா, இங்கே உட்காந்து சாப்பிடணும். அதாவது எல்லாரையும் சாப்பிட வச்சு பார்க்குறதுல அவர் ஒரு அருமையான ஆள். அதுக்கு இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோஹிணி இன்டர்நேஷ்னலில் அவர் வந்து ரூம் எடுத்து தங்கியிருந்தார் முத முத. இனிக்கு மிளமைன்னு அதோட ஃபர்ஸ்ட் படம், அந்த படத்தை போலாம் அவர் ரோஹிணி இன்டர்நேஷ்னலாக ஒரு ரூமில் தங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 படங்கள் பண்ண உடனே உடனே ஒரு ஐயரை ஏற்பாடு பண்ணி இவருடைய ஆஃபீஸ் போட்டார், ராவுத்தர் ஃபிலிம்ஸ்னு ஒரு ஆஃபீஸ் போட்டார் இல்லையா, அந்த ஆஃபீஸில் மத்தியான நேரம் யார் வந்தாலும்
கூப்பிட்டு சாப்பாடு போட்டுருன்னு சொல்லி ஒரு ஐயர் ஏற்பாடு பண்ணி அருமையாக சாம்பார் ரசம் மோரன் தயார் பண்ணி பின்னாடி கிச்சனை ஓப்பன் பண்ணி அப்போ வந்து இன்னும் சொல்ல போனால் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்கெல்லாம் நேராக அங்கே வந்தாங்கன்னா மத்தியானம் சாப்பாடு கிடைக்குன்ட்டு வந்துடுவாங்க எல்லோரும். நானே பல முறை அங்கே போயிருக்கேன், மத்தியான நேரத்தில் யோசனை வரும் இங்கே தான் சாப்பாடு இருக்குது, அப்புறம் எதுக்கு நம்ம ஹோட்டலுக்கு போகணும், நேராக போனோடனே ஐயர் வாங்க வாங்க வாங்கன்னு உள்ள போய் சாப்பாடு போட்டுருவார். ஸோ சும்மா உட்காந்துருக்கோம்லாம் கூப்பிட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்கம்பாங்க. ஐயோ இதில் அவர் சும்மா சொல்லக்கூடாது. அதாவது அந்த காலத்தில் ஒரு ஒரு சாதாரண நிலையில் ஒரு சின்ன நடிகனாக இருக்கும்போதே இதை பண்ணார். அப்போ பெரிய ஆளானவொன்னே கேட்கணுமா என்ன? அப்புறம் எல்லாம் முட்டை நண்டு வறுவல் அது இதுன்னு வந்துருச்சு பின்னாடி. அதனால் அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு மனிதர் தான் அவர். விஜயகாந்த் சார் ரீசெண்டாக எப்போ பார்த்தீங்களா சார், எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதாவது அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனால் கூட பையனை வச்சு அவருக்கு ஒரு படம் பண்ணணும்னு ஒரு ஆசை, பையனை வச்சு ஒரு படம் பண்ணார். அந்த நிலைமையில் கூட சும்மா வந்து உட்காந்துருப்பார், டைரக்டர்லாம் அது பண்ணுவாங்க. இப்போ ஒரு அந்த உடல் நல்ல முடியாத சமயத்தில் வந்திருக்காரு அப்படின்னு நான் வேறு ஒரு செட்டில் வந்து ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருந்துச்சு எனக்கு. இது மாதிரி அந்த போலீஸ் ஸ்டேஷன் செட்டில் விஜயகாந்த் வந்திருக்காருன்னொன்னே எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிட்டேன் என்ன அறியாமல். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு உடம்பு முடியாததுக்கப்புறம் போய் பார்க்குறோம். அதனால் அதை வந்து நேராக செட்டு இங்கே போலீஸ் ஸ்டேஷன் செட்டுக்கு போனவுடனே நான் கிட்டக்க போய் அவர்கிட்ட சொல்கிறேன் என்ன தெரியுதா அப்படின்னோடனே அப்படி கொஞ்சம் யோசித்தார். இப்படி பார்த்தாரு நிமிந்து, கண்ணில் தான் தண்ணி வந்துருச்சு. உடனே தண்ணி வந்தவுடனே ரிமம்பர் ஆகிட்டார் போல இருக்குது அப்படின்னு சொன்னோடனே சத்ரியன் மணிபாரதி அப்படின்னாரு. அப்போ கூட வருங்க அவ்வளோ அழகாக அந்த பேரை சொன்னார். ஆமாம் ஆமாம் கேப்டன் நான் தான் அப்படின்னோடனே ஏய் மேனேஜர் கூப்பிடு இங்கே வாங்க நாற்காலி கொண்டாடா அது அப்படி அதை வந்து தடுமாறி தடுமாறி சொல்கிறாரு. அதை முந்தியெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவார். எனக்கு ஒரு மாதிரி இதாகிடுச்சு. ஒய்ஃபுக்கிட்ட என்னை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாரு உடனே. அவங்க பிரேமலாதா பக்கத்தில் இருக்காங்க. தெரியுமா சத்ரியனில் மணிபாரதியா பண்ணார்ல? ஏன் தெரியும் தெரியும், அதான் இப்போ படமும் பார்த்தோமே அப்படிங்கிறாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நெகிழ்வான சம்பவத்தை நான் திரும்ப அவரை பார்க்குறது கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் ஏன்னா எப்படியோ பார்த்துட்டோம் அவரை. அதாவது ஃபைட்டெல்லாம் வந்து காலையிலலாம் எக்ரி அடிக்கிற ஒரு விஜயகாந்தை பார்த்துட்டு எதுவும் முடியாத நிலையில் ஒருத்தரை பார்க்கும்போது நம்மளை அறியாமல் ஒரு சின்ன ஃபீல் வரும் இல்லையா? சே நம்ம பார்க்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அன்றைக்கி பார்த்து சந்திச்சது தான் போலீஸ் ஸ்டேஷன் செட்டில். அதுக்கப்புறம் பார்க்கல. ஏன்னா கஷ்டமாக இருக்குல்ல, நமக்கு கூடவே இருந்துட்டோம் பல பல படங்கள், 7 படம் கிட்ட 8 படம் அவரோடய பண்ணியாச்சு. அதனால் கொஞ்சம் அது நான் போகிறதில்லை பொதுவாக. அவர் கூட சண்டை காட்சிகள் நடிச்சிருக்கீங்களா சார், ஃபைட் சீன்ஸ் நடிச்சிருக்கீங்களா? ஃபைட் சீன் நேரடியாக அவர் கூட நடித்ததில்லை, ஆனால் ஃபைட் சீன் நிறைய பார்த்துருக்காருங்க. ஏன்னா என் ரோல் பண்ண போகும்போதெல்லாம் அங்கே சும்மா இருக்கும்போது அவருடைய ஃபைட் சீன் தான் பார்ப்பேன். அவருக்கு அங்கே மதுரையிலேயே ஜென்ரலாகவே ஏதாவதுன்னா அந்த அடி தட்டி அது இதெல்லாம் வந்து முன்னாடி நிற்பாராம். அதை சொன்னாங்க எல்லாரும், எதாக இருந்தாலும் வீரமாக போய் முதல் இவர் தையா நிற்பார் அங்கேயே சண்டைக்கு. அதே மாதிரி இப்போ அவருக்கு சண்டைன்னா ரொம்ப பிடிக்கும். அது ஏதாவது டூப்பு பண்ணணும்னா கூட வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ஏன் இதுக்கு போய் டூப் போட்டுக்கிட்டு நானே பண்ணுறேன்னு அது காலெல்லாம் தூக்கி அடித்தாருன்னா நம்மளுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். ரியலாகவே வந்து ஒரு நல்ல ஃபைட்டர் தான் அவர். சரத்பாபு சார் கூட உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா சார், நடிப்பு அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஏதாவது? சரத்பாபு சாரோட ஒரு மிகப்பெரிய அனுபவம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா பகல் நிலவு படம். நாங்கள் வந்து அதில் வந்து ஏஎல் நாராயணன் கதை வசனம். ஏஎல் நாராயணன் என்ன பண்ணார், வசனம் கதை வசனம் இல்லை, வசனம் மட்டும் ஏஎல் நாராயணன். மணிரத்னம் சார் படம், மணிரத்னம் சார் படத்துக்கு ஏஎல் நாராயணன் நிறைய படங்கள் வசனம் எழுதினவர். அப்போவே அவர் 50 படம் 60 படம் 100 படம் நெருங்கிட்டார். அப்படி இருக்கும்போது இவர் வசனம் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், ஏஎல் நாராயணன் வீட்டுக்கு காலையில் நானும் ஜேபின்னு ஒரு என்னோடய ஃப்ரெண்டு ஒன்று நிறையா அந்த சத்தியாகத்தி எல்லாம் பண்ணாப்புல, நாங்கள் 2 பேரும் அவர் வீட்டுக்கு காலையில் 6 மணிக்கு போவோம். ஏன்னா அவர் ஒரே நேரத்தில் 4 படத்துக்கு வசனம் எழுதிட்டு இருந்தார். அப்போ நான் வந்து இது மாதிரி நானும் 2 பேரும் போய் சான்ஸ் கேட்போம், நீங்கள் வசனம் எழுதுகிற படத்தில் ஏதாவது வரும்போது ஒரு 4 சீன் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம். அப்போ அவர் ஏஎல் நாராயணன் சொன்னார், பகல் நிலவுக்கு மணிரத்னம் படம் கமிட் ஆகியிருக்கேன், அதில் ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் இருக்குது, ஒரு 10 சீனை நல்ல சீனை நச்சுன்னு வரும், அதனால் நீ என்ன பண்ணு அந்த ரோலை உனக்கு நான் எப்படியாவது வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. சரி ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஒரே மகிழ்ச்சியில் வீட்டுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக சொல்லிக்கிட்டு இருந்தேன், மணிரத்னம் சார் படம் பண்ண போகிறேன் அப்படி அப்படின்னு. 10 நாள் கழித்து போகிறேன், இவர் ஏஎல் நாராயணன் சார் வந்து சோகமாக உட்காந்து, என்ன சோகமாக வந்துடுறேன், இல்லைப்பா எனக்கு அவருக்கு கிளாஷ் ஆகிட்டு
அவர் வந்து வசனம் ஒரு வரியில் கேட்குறாரு, நான் வந்து 15 வரி எழுதி பழக்கப்பட்டேன், எனக்கு அதுக்கு ஒத்து வரல, விட்டுட்டேன்னாரு. அடப்பாவிகளா இதெல்லாம் சொல்கிறேன், இப்போ யாருக்கு அந்த இன்ஸ்பெக்டர் ரோல், சரத்பாபு பண்ணிக்கிட்டு இருக்காப்பா அப்படின்னாரு. அப்போ கடுப்பாக இருந்துச்சு அவரமாக, ஆகா நம்ம பண்ண வேண்டிய ரோல் இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. ஆனால் பட் நல்ல மனுஷன், மறுபடியும் படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அவர் நல்ல அருமையாக இருக்கு. அது அப்புறம் திரும்ப ஆனா மணிரத்தன் சார் கம்பெனிக்கே போய் வாய்ப்பு தேடி, அதுக்கப்புறம் தளபதி, இதெல்லாம் அப்படி பண்ணும். சத்ரியனில் அந்த ஸ்க்ரீன் பிளே அவர் தரேன், அதனால் மறுபடியும் அப்புறம் தளபதி பண்ணேன். இந்த மாதிரி அதை கேரியர் அப்படி போச்சு. உங்களோட பிஸியான ஷெட்யூலில் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி கொடுத்தது மிக்க நன்றி. நன்றி சார். நன்றி, வணக்கம். எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும் ஒவ்வொரு பர்சேஸ்க்கும் ஒரு பரிசு நிச்சயம். என்னது அவ்வளோ ஈஸியாவா? கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பாத்துப்பாங்க அப்படி பாத்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கறக்குள்ள ஒரு செம ஜிபி ஹாலிடேக்கு.